செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் மதுராந்தகம் அருகே உள்ள கினார் பகுதியில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. பயிர்கள் அனைத்தும் முளைத்ததால் கடும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் நிலத்திலேயே விட்டுவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அடுத்த போகத்திற்கு பயிர் செய்யக்கூட வழியில்லாமல் தவிப்பதாக தெரிவிக்கின்றனர். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 2 வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் இதை பயிர் சாகுபடி பண்ணணும். எங்கள் பசங்க படிப்பு செலவெல்லாம் நிறுத்திட்டு தான் இந்த நெல்லுக்காக நாங்கள் முதல் போட்டோம். இது வரைக்கும் இந்த மழை சேதாரத்தினால எங்களுக்கு அறுவடை பண்ணுறது தள்ளி போய்கினே இருக்குது. நெல்லும் பாதிக்கப்பட்டுச்சு, முளைஞ்சும் போச்சு. இப்போ எங்களுக்கு என்ன வகின்னு தெரியல. அரசாங்கம் எதனா எங்களுக்கு ஒரு நிதி எங்களுக்கு ஒரு சலுகை எதனா வகை காமிச்சாக்கா எங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மழையை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குறித்த நேரத்தில் அறுவடை கால நெருங்குற காலத்தில் வந்து மழை சரியாக பொழிந்து தண்ணி போகிற வழி இல்லாமல் முளைச்சி போச்சு. இப்போ நான் சிறு விவசாயிங்க, நான் 1 ஏக்கர் வச்சுருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கேன். இந்த பகுதி ஃபுல்லாக கிணறுனாவே பெரும் விவசாயம்தான். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலங்க. இதை நம்பி ஃபுல்லாக முதல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஆனால் இது அந்த முளைச்சி சுத்தமாக போச்சு. இப்போ நாங்கள் என்ன அடுத்த வாழ்வாதாரம் என்னன்னு தெரியாமல் நாங்கள் முடிச்சுருக்கோம்.